अटिया कन्या इन वर्ली उड़े कईयोड़ कूटिक राजेश्वरी 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 कुछ पड़ गया राजेश्वरी कुछ पड़ गया ये नंगे कौन ने कुर्के तेरे मिर्च पले रखे ये ना आस पत्र का चिट पाऊंगा ये ना काम पत्र के वो ना केंद्र आप तो बना आस पत्र के पोला वा इन बिरु दूर पट आपत् समय तो उठा रही आपत् वरा धैर्य नागराजा नमु तुणिया भयपड़ी राजेश्वरी
पुरना यार अबे अंता पुरना तरह तरह इधर वंदे टेंगे सीकर तरह இந்த குழந்தை எதுங்க முதல்ல கதவை சாத்தி சொல்றேன் டவுனுக்கு போற ரோடு ஓரத்துல இந்த குழந்தை கிடந்தது குழந்தை அங்க கிடந்ததா ஆமா போறனா எனக நான் பிரசவமாகாத மலடின்னு பூஜை புனஸ்காரம் செய்யறவள்னு யார் குழந்தையோ கொண்டு வந்து என் கண்ணீரை துடைக்கலாம்னு பாக்குறீங்களா வேண்டாங்க வேண்டாம் குழந்தையை தாய் கிட்ட கொடுத்துருங்க நான் சொல்றதை கேளுங்க போங்க போறனா தூங்கிட்டு இருந்த என்ன நாகராஜன் வந்து எழுப்பி என்ன துரத்திட்டு போய் இந்த குழந்தைய காட்டினாரு நீ நாகராஜன் வேண்டிக்கிட்டல்ல இந்த குழந்தைய நாகராஜன் தான் நமக்கு கொடுத்திருக்க என்னங்க இது நாகராஜன் வந்து குழந்தைய உங்களுக்கு காட்டிச்சா என் மனசை மாத்துறதுக்கு இப்படி சொல்லாதீங்க குழந்தைய அது அம்மா கிட்ட இருந்து பிரிச்சிட்டு வந்த பாவம் நம்மள விடாதீங்க பிள்ளைய உடனே கொடுத்துட்டு வந்துறீங்க போங்க போறலாம் எங்க போறது இந்த குழந்தைய யார்கிட்ட கொடுக்கிறது என்ன நம்ப மாட்டே போறலாம் நான் யார் குழந்தையும் கொண்டு வரல அந்த நாகராஜன் மேல ஆணை நிஜந்தானுங்களா ஆமா போறலாம் நான் வேண்டிக்கிட்டதுக்கு இப்படி ஒரு குழந்தையை தந்து என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டியா இந்த குழந்தையை உயிருக்கு உயிரா பாவித்து வளர்க்கிறே சுவாமி லட்சுமி பயப்படாத லட்சுமி டாக்டர் சார் உங்ககிட்ட ஏதேதோ பேசணும்னு உங்க மனசு தெரிஞ்சுக்கலாம்னு தகவல் அனுப்புனேன் ஆனா உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால உங்களோட ஐக்கியமாயிட்டேன் டாக்டர் சார் டாக்டர் சார் என்ன கை விட்டுறாதீங்க லட்சுமி எங்கேயோ சந்திச்சு நாம இங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம் இந்த நிமிஷத்திலிருந்து ஒண்ணு தெரிய மாட்டேன் அவருக்கு என்னமா தங்கமானவர் உன் உயிரையும் மானத்தையும் காப்பாத்தின தெய்வம் அப்பா அவரே அவரை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாருப்பா அம்மா எனக்கு இஷ்டம் தாம்மா ஆனா அவரை பத்தின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்காம இந்த கல்யாணத்தை நடத்தினா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்களேங்கிற பயந்தாம்மா அப்பா நான் இதுவரை எதையும் கேட்டதில்லை என் வேண்டுதல் நிறைவேற்றுங்க அம்மா சரி அம்மா அவளை கல்யாணம் இந்த நரேஷோட சேர்ந்து நானும் கெட்டவனாயிட்டேன்னு என் பொண்டாட்டி சுசீலா ஒவ்வொரு நாளும் ராத்திரி ஒரு பிடி சோத்த போட்டு வெளியே தள்ளி கதவை சாத்திடுவா நான் மாறுற வரைக்கும் நான் மாறுற வரைக்கும் அவ பக்கத்துல நான் படுக்க கூடாதுன்னு திண்ணையிலேயே படுக்க சொல்லிட்டா என் பொண்டாட்டி இந்த சுசீலா பொழுது போனதும் மல்லிப்பூ வச்சுக்கிட்டு வெள்ளப்புடவை கட்டிக்கிட்டு வருவான் அவன் நடவுறைகளை பார்த்து நான் நிஜமாவே பயப்படுவேன் எத்தனை நாள் தான் இவளுக்கு பயந்து நடக்கிறதுன்னு அன்னைக்கு ராத்திரி நான் கதவை படார் படார்னு தட்டினேன் ஜன்னலை திறந்து பார்த்தேன் படுக்கையில பொண்டாட்டிய காணும் படுக்கையில இருக்க வேண்டியவ எங்க போயிட்டான்னு நினைச்சு சுவரேறி கொடுத்துக்கிறார்
இன்ஸ்பெக்டர் சார், இவன் தான் செய்யற குற்றங்கள் வெளியே தெரியக்கூடாதுன்னு பெரிய மனுஷங்கிற பேர்ல ஊர் மக்களை பயமுறுத்தி வச்சாங்கிறதுக்காக இந்த அயோக்கியனை கொண்டு எங்களை பிடிச்ச பீடைய தொலைச்சிட்டங்க. என்ன கெட்டவன் பயமுறுத்தி என்னை ஏமாத்தின என் மனைவியை கொண்டு இவளாட்ட இருக்கிற பொண்ணுங்களுக்கும் புத்தி வரும்படி செஞ்சிட்டேன். நரேஷ்குமார், இப்பவாவது அப்பா குரல் மாதிரி இருக்கு. அம்மா, அப்பா, அம்மா லட்சுமி, சமயத்துக்கு வந்தம்மா. டாக்டர் சார், அப்பாவை காப்பாத்துங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போகலாம். வேண்டாமா, வேண்டாம். அப்பா, முதல்ல நான் சொல்றத கேளுங்க. அப்பா லட்சுமி, அப்பா லட்சுமி, நீ என் சொந்த மகள் இல்லம்மா. அப்பா, ஆமாம்மா, சாகரத்துக்கு முன்னால அந்த உண்மையை சொல்றேன். ஈவன் குமார் செத்து போன ஜமீன்தாரையா மகள் தான் இந்த லட்சுமி. பூசாரி ஈஸ்வர சாஸ்திரிக்கு கூட இது தெரியும். எம் மகளை நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படியே செய்யறங்க. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டேன். எனக்கு இது போதும், இது போதும். குமார், எத்தனையோ வருஷமா யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி இந்த ஊர்ல பேய் விசாசங்களாக தெரிஞ்சு எல்லாரையும் பயமுறுத்தினது நமக்கு வேண்டியவங்கதான்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. இன்னைக்கு ராத்திரி அவங்க அப்படி எதுக்காக செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சு இந்த ஊரை காப்பாத்துங்க ஐயா. அம்மா, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என் வேண்டுதலை நிறைவேற்றுங்க. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. ஆகட்டும், நிச்சயமா நிறைவேற்ற. சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். அழாத, அழாத. மனசத்தேத்திக்க, உங்க அப்பாவுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றணும். நான் வந்த வேலையை முடிக்கணும். வா நாகலட்சுமி. காமாட்சி, என்னம்மா இதெல்லாம்? எந்த ஜென்மத்திலேயோ பண்ணின பாவம். விவரமா சொல்லுமா? டாக்டர் சார், இறந்து போன ஜமீன்தார் புதையல் ரகசியம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுனால அந்த உண்மையை சொல்ல சொல்லி 16 வருஷமா எங்க அப்பாவை அடைச்சி வச்சிருக்காங்க. என்னுடைய அப்பா உயிரோடு இருக்கணும்னா ஒவ்வொரு ராத்திரியும் நான் பேயாட்டமா நடமாடி பாட்டு பாடி ஜனங்களை பயமுறுத்தணும்னு சொன்னாங்க. என் அப்பாவுக்காக எத்தனையோ இரவுகள் பாட்டு பாடிக்கிட்டே அழைஞ்சம்மா. டாக்டர் சார், அப்பா இருதரையிலேயே வேதனைப்படுறாரு, வெளியே கொண்டு வரலாமாங்க. அம்மா காமாட்சி, இவள்னா யாரும்மா? அப்பா, இவ சிவராஜ் மக நாகலட்சுமி. அப்படியா, அப்படியா அம்மா? சிவராஜ் மகள் நாகலட்சுமி நீயா? கை குழந்தையில பார்த்த நாகலட்சுமின்னு நான் தான் பேர் வச்சேன் உனக்கு. அந்த குழந்தை நீதானா? நான் தான் தந்தா. நான் ஜமீன்தார் மகன். அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். சிவராஜ் சொன்னானம்மா? ஆமா. பெற்றவங்களை பிரிஞ்சு எதுக்காக இன்னொரு இடத்துல வளர்ந்த தாத்தா? சொல்றேம்மா. ஆமா, இவர் யாரு? இந்த ஊர்ல எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற திருடங்களையும் பேய்களையும் பிடிக்க வந்திருக்கிற சிஐடி ஆபீசர் நரேஷ்குமார். நரேஷ்குமார், என்ன காப்பாத்த நீங்க? ஆமா லட்சுமி, உயிர் போறதுக்கு முன்னாலே ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டேங்கிற திருப்தியோட உயிரை விடுறேன். லட்சுமி, உன் வாழ்க்கையை நாசமாக்குறதுக்காக உன் பின்னால சுத்தினா உயிரை காப்பாத்த முடிஞ்சுதேங்கிற
சந்தோஷத்தோட நரேஷ்குமார் ஜீவன்குமார் உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கணும்னு நினைச்சேன்னா உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டு உயிரை விடுறேன் பல்லாண்டு காலம் கணவன் மனைவியா ரெண்டு பேரும் ஆனந்தமா இருக்கணும் நரேஷ்குமார்